بسم الله الرحمن الرحيم. وقل جاء الحق وزهق الباطل إن الباطل كان زهوقا. அளவிலா கருணையும் இணையிலா கிருபையும் உடைய அல்லாஹுவின் திருப்பெயரால் சத்தியம் வந்துவிட்டது, அசத்தியம் அழிந்து விட்டது. திண்ணமாக அசத்தியம் அழியக்கூடியதே. அல்ஹம்துலில்லாஹ் இன்னல் ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தயீனுஹு வ நஸ்தக்ஃபிரு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ சய்யிஆதி அமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மன் யுத்லில்ஹு ஃபலா ஹாதிய லஹு. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. وبعد فقد قال الله تعالى في قرآنه الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا وقال أيضا يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون وقال ايضا يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما وقال نبينا صلى الله عليه وسلم ان اصدق الحديث كتاب الله وخير هدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار وارتيغل المغچرند وارتي الله وليه وارتيغلندرم ولغاتتذلغلل ندومرغلل نمود اندار والكيل اللہ چندر پنگلل ياركمو پيپرامل எடுத்து நடக்க முடியுமான வழிகாட்டல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த வழிமுறைகள் என்றும் இஸ்லாமிய மார்க்கத்திலே இவைகள் மார்க்கம் என்ற பெயரில் புதிதாக உட்புகுத்தப்பட்டிருக்கின்றதோ அப்படிப்பட்ட அனைத்து விடயங்களும் பிதாச்சுக்கள். அந்த பிதாச்சுக்கள் எல்லாம் வழிகேடுகள். அந்த வழிகேடுகள் இந்த உலகத்திலே அல்லாஹ்வை மறுத்தும் மறந்தும் வாழுகின்ற சமுதாய மக்களுக்கு என்றே தயார் செய்து வைத்திருக்கக்கூடிய படுபயங்கரமான நரகலோகத்துக்கே கொண்டு போய் சேர்க்கும் என்ற நபிகராருடைய இந்த வார்த்தையை இந்த நேரத்தில் உங்கள் மத்தியிலே ஞாபகித்தவராக என்னுடைய ஹுத்பா பிரசங்கத்தை ஆரம்பம் செய்கின்றேன். மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய பெரியவர்களே, சகோதரர்களே, நானும் நீங்களும் அல்லாஹ்வுடையவும் அவருடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடையவும் மிக முக்கியமான ஒரு கட்டளையை நிறைவேற்ற வேண்டும் என்ற ஒரே ஒரு நோக்கத்துக்காக வேண்டி இந்த இடத்திலே நம்முடைய தொழில்கள் நம்முடைய ஏனைய வேலைகள் அனைத்தையும் சற்று நேரம் இடைநிறுத்திவிட்டு அல்லாஹ்வுடைய அந்த அழைப்புக்கு விடையளிக்க வேண்டும் என்ற ஒரே நோக்கத்துக்காக வேண்டி நாம் எல்லோரும் இந்த இடத்திலே ஒன்று கொண்டு இருக்கிறோம். எல்லாம் வல்ல ரஹ்மான் நம் அனைவருடைய எண்ணத்துக்கேற்ப கூலியை தந்தருள்வானாக என்று பிரார்த்தித்தவனாக தலைப்புக்கு வருகின்றேன். மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய பெரியவர்களே, சகோதரர்களே, நானும் நீங்களும் அல்லாஹும் அவருடைய தூதரும் இந்த உலகத்திலே முஸ்லிம்களுக்கு எவைகளை எல்லாம் எடுத்து நடக்குமாறு சொல்லியிருக்கிறார்களோ அந்த அடிப்படையில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லிருக்கிறார்களோ அவைகளை நீங்கள் எடுத்து நடந்து கொள்ளுங்கள். விட்டும் தடுத்திருக்கிறார்களோ அவைகளை விட்டும் தவிர்த்து நடந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹுத்தால மிக தெளிவாக சொல்லி காண்பிக்கிறார். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் எல்லா சந்தர்ப்பங்களிலும் மார்க்கமாக ஒரு விஷயத்தை செய்கிற பொழுதும்தான் இந்த உலக விஷயத்தில் ஏதாவது ஒன்றை செய்ய முற்பட்டாலும் தான் அல்லாஹ்வும் ரசூலும் எப்படி வழிகாட்டி இருக்கிறார்களோ அதன் பிரகாரம் நம்ம செய்யணும்.
எவைகளும் அல்லாஹும் ரசூலும் வேண்டாம், இதை செய்யாதீர்கள், இப்படி செய்வது மார்க்கத்துக்கு முரணாக இருக்குது, இவைகளை நீங்கள் செய்வீர்கள் என்றால் நானே மறுமையில் அல்லாஹ்வுடன் உங்களை தண்டிப்பான் என்று சொல்லியிருக்கிறார்களோ, இவைகளை நாங்கள் முற்றுமுழுதலாக தவறும் நடந்து கொண்டால்தான் நம்முடைய இந்த உலகத்துடைய வாழ்க்கையும் அதுக்கு பின்னால் உள்ள கபருடைய வாழ்க்கையும் அதுக்கு பின்னால் உள்ள அந்த மறுமை அதுக்கு பின்னால் உள்ள கடைசி முடிவுகள் நல்ல முறையில் இருக்கும் என்பதில் மாற்று கருத்தே கிடையாது. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இன்றைய தலைப்பு என்னவென்றால் சுற்றுலா முஸ்லிம்களும் என்ற ஒரு தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்குது. நாங்கள் முதலாவதாக யோசிக்க வேண்டும் என்றால் ஏன் இந்த தலைப்பு இன்றைய குத்துபாவிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது என்ற காரணத்தை நம்ம விளங்கணும். என்ன காரணம் என்றால் அல்லாஹ் குர்ஆன்ல மூன்றாவது அத்தியாயம் 140 வசனத்தில் எப்படி சொல்கிறான் என்றால், இந்த உலகத்தில் இருக்கிற நாட்கள் இருக்கிற இந்த நாட்கள் வந்து மனிதர்களுக்கு மத்தியில் மாறி மாறி வரும் என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்ப நாட்கள் மாறி மாறி வருவதாக இருந்தால் சில நாட்களை பொறுத்த வரைக்கும் அது சந்தோஷமான நாட்களாக இருக்கும், இன்னும் சில நாட்கள் கவலைக்குரிய நாட்களாக இருக்கும். அதே மாதிரி வியாபாரத்தில் நல்ல முறையில் லாபம் ஈட்டி தரக்கூடிய நாட்கள் சிலது இருக்கலாம், நஷ்டத்தை ஈட்டி தரக்கூடிய நாட்கள் சிலது இருக்கலாம். அதே மாதிரி மனிதர்களை பொறுத்த வரைக்கும் ஊரை சுற்றி பார்க்கிற நாட்கள் அதுக்கான சில ஒரு நாட்கள் ஒதுக்கி இருப்பார்கள். அதே நேரத்தில் வந்து வீட்டில் ஒதுங்கிறதுக்கு ஒரு நாட்கள் ஒதுக்கி இருப்பாங்க. விவசாயத்துக்கு சில நாட்கள் வரும், விவசாயம் செய்ய முடியாத இருக்கிற சில நாட்கள் வரும். இப்படி மனிதர்களுக்கு மத்தியில் இருக்கிற நாட்கள் மாறி 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 வருகிறத நம்ம என்ன செஞ்சு கொண்டிருக்கிறோம், பார்த்து கொண்டிருக்கிறோம். எனவே சகோதரர்களே, நாங்கள் இருக்கிற இந்த நாட்களை பொறுத்த வரைக்கும் இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் ஏப்ரல் மாதத்தில் இருக்கிறோம். பொதுவாக இன்னைக்கு நாங்கள் வாழ்கிற ஒரு நாடு மாற்றுமத நாடாக இருக்கிற காரணத்தினால் இன்னைக்கு ஏப்ரல் மாதத்தில் வந்து அந்நியர்கள் அதே மாதிரி குறிப்பாக இரண்டு மதத்தினர்கள் கொண்டாடக்கூடிய புத்தாண்டு வருகிறது. 13-14 தேதி புத்தாண்டு வருகிறது. அப்ப என்ன செஞ்சிருக்கிறார்கள் என்றால், இந்த நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த ஏப்ரல் மாதத்தில் 13-14 அந்நியர்களுடைய புத்தாண்டாக அவர்கள் பிரகடனப்படுத்தி அந்த நாட்கள் அகப்படுற முன்னால் அல்லது பின்னால் ஒரு வாரம் இரண்டு வாரங்கள் விடுமுறை கொடுக்கிறோம் நம்ம பார்க்கிறோம். இந்த விடுமுறையிலிருந்து முஸ்லிம்களாக நாங்கள் என்ன செஞ்சு கொண்டிருக்கிறோம், அதில் சிக்கிக் கொண்டிருக்கிறோம். எப்படி சிக்கிறோம் என்றால், இன்னைக்கு நாங்கள் பாடசாலையில் படிக்கிற பிள்ளைகள் எடுத்துக்கொள்ள, அதே மாதிரி வியாபாரம் செய்கிற வியாபார ஸ்தலம் எடுத்துக்கொள்ள, உத்தியோகம் பெறுகின்ற ஆபீஸ்கள் எடுத்துக்கொள்ள, எது எப்படி இருந்தாலும் ஏப்ரல் விடுமுறை என்ற ஒரு விடுமுறை எல்லாத்திலும் இருக்குது. இன்னைக்கு மதரசாக்கள் கூட இருக்குது. அப்ப ஏன் இன்னைக்கு இதை கொடுக்கிறாங்கன்னு கேட்டால், எல்லாரும் இன்னைக்கு விடுமுறையாக பிரகடனப்படுத்திருக்கிறாங்க, எனவே நாங்களும் சேர்ந்து விடுமுறை அனுபவிப்போம், விடுமுறை எடுப்போம் கொடுக்கிறோம். இதுல எந்த விதமான தவறுமே கிடையாது, தப்பும் கிடையாது. ஆனா சகோதரர்களே, இன்னைக்கு நம் முஸ்லிம்களுக்கு மத்தியில் ஒரு கருத்து பரவிருக்கிறது தெரியுமா, நம்ம ஏப்ரல் விடுமுறையில ட்ரிப் போகணும், ஏப்ரல் விடுமுறையில சுற்றுலா போகணும் என்று கருத்து பரவி இருக்குது. இன்னைக்கு மக்கள் அதை நடைமுறைப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். எனவே சகோதரர்களே, நீங்க யாரும் நினைக்க கூடாது ஏப்ரல் மாதம் வந்திருக்குது, ஏன் சுற்றுலாவை பற்றி எப்படி போகணும் என்று மிம்பர்ல பேசப்படுகிறது, அப்ப இந்த பயம் ஏப்ரல் மாதத்துல ட்ரிப் போன்றதை தூண்டுமாறு இருக்குமோ என்று சந்தேகம் கொள்ளக்கூடாது. ஏன் சொல்றதுனா, இந்த ஏப்ரல் மாதத்துல ட்ரிப் போகாதீங்கன்னு சொன்னா அது நியாயம் கிடையாது. ஏன் நியாயம் இல்லை, நிறைய சகோதரர்களுக்கு விடுமுறை கிடைக்கிற நாளாக இருக்கு. அதே மாதிரி பொதுவாக இந்த காலநிலை மாற்றங்களை பொறுத்த வரைக்கும் ஏப்ரல் மாதத்துல தான் ஒரு சுற்றுலாவுக்கு ஏதுவான ஒரு காலநிலை மலைநாட்டு பகுதியில் இருக்கிறவங்க நம்ம என்ன செஞ்சு கொண்டிருக்கிறோம், அவதானித்துக் கொண்டிருக்கிறோம். எனவே சகோதரர்களை, இப்ப இஸ்லாத்துடைய பார்வையில சுற்றுலா போக முடியுமா, ட்ரிப் போக முடியுமா என்று பார்த்தால் தாராளமாக முடியும். அல்லாஹ் குர்ஆன் எப்படி சொல்கிறான் என்றால், 29 அத்தியாயம் 20 வசனம், குல் சீரு ஃபில் அர்லி, நபியே நீங்கள் மக்களுக்கு சொல்லுங்கள், சீரு ஃபில் அர்லி ஃபந்துரு கைஃப பதஅ அல் ஹல்க், இந்த உலகத்தை சுற்றி பார்க்கட்டும், இந்த பூமியிலே அவர்கள் என்ன செய்யட்டும், சென்று கொண்டே இருக்கட்டும். சுற்றி பார்த்து எதை தெரியுமா பார்க்கணும், கைஃப பதஅ அல்லாஹு ஹல்க, இந்த உலகத்தில் இருக்கிற படைப்பினங்களை பார்க்கிற நேரத்தில், ஒவ்வொரு படைப்பையும் பார்க்கிற நேரத்தில், அல்லாஹ் எப்படி படைச்சிருக்கிறான், இந்த ஆரம்பத்தை வந்து அல்லாஹ் எப்படி உருவாக்கி இருப்பான், சும்ம யூஸ்ஸன் நஷ்அத்துல் ஆகிரா, இந்த அடிப்படையை வச்சு அல்லாஹ்வுடைய பிறகு எவை எவைகளை உருவாக்க போகிறான், இது எப்படி உருவாகும் என்பதை மக்கள் சென்று பார்க்கட்டும் என்று அல்லாஹ் தஆலா நபியை பார்த்து சொல்லி காட்டுகின்றான். மக்களுக்கு சொல்லுங்கள், இந்த பூமியை சுற்றி பாருங்க, பூமியில் இருக்கிற அல்லாஹ்வுடைய படைப்புகளை பற்றி பாருங்கள், எப்படி அல்லாஹ் படைச்சிருக்கிறான் என்பதை பாருங்கள், அதை பற்றி சிந்தியுங்கள் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல 29 அத்தியாயம் 20 வசனத்தில் சொல்லி இருக்கிறத நம்ம பார்க்கிறோம்.
செயற்பாடுகளின் இப்படி சகோதரர்களே, ஒரு உண்மையான மனிதன் இஹ்லாசோடு தக்குவாவோடு மார்க்கம் அனுமதிச்ச முறையில ஒரு டிப்போடு தப்பே கிடையாது. டிப்போங்க அங்க அல்லாஹ்வுடைய படைப்பினங்களை பாருங்க, பார்த்து கொஞ்ச நேரம் சிந்தி இல்ல. மலைநாட்டுக்கு போனவங்கள மலைகள் இருக்கும். அல்லாஹ் குர்ஆன்ல சூரத்துல் நபியில எப்படி சொல்றான், மலைகளை எப்படி அல்லாஹ்வுத்தால நட்டி வச்சிருக்கிறான் என்பதை நீங்கள் பார்க்க மாட்டீர்களா? அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளை நீங்கள் பார்க்க மாட்டீர்களா, சிந்திக்க மாட்டீர்களா என்று அல் குர்ஆன்ல ஏராளமான இடங்களில் சொல்லி இருக்கிறதை நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம், படிச்சிருக்கிறோம். எனவே சகோதரர்களே, இஸ்லாத்துடைய பார்வையில சுற்றுலா போக முடியுமா முடியாதா என்று கேட்டால் தாராளமாக முடியும். ஆனால் சில நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. அது என்ன நிபந்தனை? நீங்கள் சுற்றுலா ஒன்றில் ஈடுபட்டால் மார்க்கம் அனுமதிக்காத ஒன்றில் ஈடுபடக்கூடாது. அதே மாதிரி மார்க்கம் கடமையாக்கியிருக்கிற எந்த ஒரு கடமையும் மிஸ் பண்ணக்கூடாது. இந்த ரெண்டு நிபந்தனைகள் நம்ம என்ன செஞ்சுக்கிறோம், நம்ம மனதில் வைத்துக்கிட்டு தான் சுற்றுலா கூடும் என்று சொல்லலாம். இப்பொழுது சகோதரர்களை பாருங்கள், அல்லாஹ் தஆலா 67வது அத்தியாயம் 15வது வசனத்தில் இப்படி சொல்றார், அல்லாஹ் உங்களுக்கு இந்த பூமியை எளிதாக்கி வச்சிருக்கிறான், அந்த பூமியில் இருக்கிற நாலா பாவங்களுக்கு நீங்க போங்க, நடந்து போங்க, போயிட்டு பாருங்க. இன்னொரு விஷயத்தையும் சேர்த்து சொல்றோம், பார்த்தா போற சுற்றுலாவுக்கும் மார்க்கத்துக்கும் எந்த விதமான தொடர்புமே கிடையாது என்று சொல்கிற அளவுக்கு இன்றைக்கு நிறைய முஸ்லிம் சகோதரர்கள் இருக்கிறார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, இப்ப ஃபெஸ்ட்ல என்ன செய்வாங்க தெரியுமா, இப்ப ட்ரிப் போறதுக்கு அனுமதி இருக்குதானே, தாராளமாக போகலாம். இப்ப நம்ம தயாராகும் ட்ரிப் போறதுக்கு அவரவரை தயாரிக்கிறாங்க. எப்படி தயாரிக்கிறாங்க தெரியுமா, இஸ்லாத்துடைய பார்வையில தயாரிக்கிறோமே அதுக்குரிய கட்டுச்சாதங்களை பார்ப்போம், வசதிகள் சல்லி இருக்குதான்னு பார்ப்போம், அதை கொஞ்சம் சேர்ப்போம், வாகனத்தை பிடிப்போம், போய் நல்ல விஷயங்களை பார்த்து விட்டு திரும்பி வரும். ஆனால் இவங்க எப்படி திரும்பி போறது, இந்த காவிரிகள் மாற்றுமர் அன்பர்கள் எப்படி சுற்றுலா போறாங்களோ இதே மெத்தடை இன்றைக்கு நம்முடைய முஸ்லிம் சமுதாய வாலிபர்கள் குறிப்பாக, அதே மாதிரி அனைத்து முஸ்லிம்களும் குடும்பமாக போவதாக இருந்தாலும் சரி, ஃப்ரெண்ட்ஸ் மாறாக போவதாக இருந்தாலும் சரி, பின்வரக்கூடிய விஷயங்களை கடைபிடிப்பாங்க. என்ன செய்வாங்க தெரியுமா, முதல்ல வந்து சொல்லுவாங்க, நல்லொரு புதிய மொடல்ல வந்து ஒரு ஹேர் ஸ்டைல் போடுவோம், நம்மளை கொண்டு அதாவது நம்முடைய முடிய வந்து நல்ல முறையில் அலங்கரிச்சா தான் ட்ரிப்போட உஜாராக இருக்கும். அது ஒரு கலஸ். இன்னைக்கு நிறைய வாலிபர் நினைச்சு கொண்டிருக்கிறாங்க, நம்மளை முடிய வந்து ட்ரிப்புக்கு ஏற்ற மாதிரி தயாராகும். அவ்வளவு நாள வாழ்றது ஊர்ல ட்ரிப்போடது 3 நாளைக்கு அல்லது 5 நாளைக்கு, அந்த 3 நாளுக்காக வேண்டி 5 நாட்களுக்காக வேண்டி மார்க்கத்துக்கு முறையான காரியங்கள் ஈடுபடுறதை பார்க்கிறோம். எப்படி ஹேர் ஸ்டைல் போடுறாங்க தெரியுமா, தலையில ஒரு பகுதியை வலிப்பாங்க, இன்னொரு பகுதியை அப்படி வைப்பாங்க, அல்லது தலையில வந்து விதவிதமான டிசைன்களை இன்றைக்கு போடுறத பார்க்கிறோம். அன்னையின் ஒரு சகோதரர் சந்திக்கிறேன், அவர் தலையை பார்த்தா அந்த டாம் பத்தி விளையாடுற அந்த விளையாட்டு யாதகம் வருகிறது. எப்படி 1500 ரூபாய் கொடுத்து தன்னுடைய தலையை சிகியலங்காரம் செஞ்சிருக்கிறார், எதுக்காக, ட்ரிப் போறதுக்காக. எப்படி அந்த அலங்காரம் என்ன சகோதரர்களே, தலையில வந்து அந்த டாம் பெட்டி அப்படியே வரைஞ்சிருக்கிறாங்க, ஒரு பெட்டி வெள்ளை, அடுத்த பெட்டி கருப்பு, அதுக்கு ஏற்ற மாதிரி தலை என்ன செஞ்சிருக்கிறாங்க, சிகை அலங்காரம் செஞ்சிருக்கிறத பாக்குறோம். இது மார்க்கத்தில் அனுமதி இருக்குதா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அளவுக்கு சொன்னாங்க, இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், முஸ்லிம்ல புகாரியில பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய செய்தி, அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நஹா அனில் கஸா, கஸா என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்தாங்க. அப்ப கஸா என்ற ஒண்ணு அவங்க தாபி இந்த ஹதீஸ் அறிவிச்ச சஹாபி கேக்குறாங்க, கஸா என்ற அந்த கருத்துக்கு மீனிங் என்ன, கஸா என்ற ஒண்ணு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கஸாவை தடுத்து இருக்கிறார்கள். அப்ப இந்த சஹாபி விளக்கப்பட்டிருக்க தெரியுமா, தலையில் இருக்கிற முடியல ஒரு பகுதியை வலிச்சு விட்டு அடுத்த பகுதி விடுவாங்க, இதுக்குத்தான் கஸா என்று சொல்லப்படுது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வன்மையாக கண்டித்தார்கள், தடுத்தார்கள். வன்னுக்குரிய சகோதரர்களே, ஒன்றோ நம்ம ஃபுல்லா என்ன செய்யணும், வளர்க்கணும் அல்லது வலிக்கணும்,
இது என்ன நடக்குது என்றால், ஒரு பகையை வலிக்கிறோம், அடுத்த பகையை வைக்கிறோம், இன்னும் புது இஸ்டைல் அப்படி வருது, நடுவுல கொஞ்சத்தை வைக்கிறோம், அப்படி ரவுண்டா வலிச்சு போடுறோம், அல்லது நடுவ வலிக்கிறோம், ரவுண்டாக வைக்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, இது ஒரு வகையில் பார்த்தால் நபிகளார் தடுத்த கசா அந்த ஹதீஸ்லாகப்படுது. இன்னொரு வகையில் பார்த்தா இது வந்து நம்ம சொந்த விருப்பத்தில் செய்வது கிடையாது. இவரையாவது ஒருத்தனை பார்த்து, மார்க்கத்துக்கு முன்னாக இருக்கிற ஒருத்தனை பார்த்து, அள்ளி ஒருத்தனை பார்த்து, இவன் இந்த ஹேர் ஸ்டைல் போட்டிருக்கிறார், நானும் போடணும். எனவே மாற்றுமல் ஒருத்தர் நீங்க பின்பற்றுவீங்களா இல்லையா? நபிகள் சொன்னார்கள், அபூதாவுதுல பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய செய்தி, மன் தஷப்பஹ பிகௌமின் ஃபஹுவ மின்ஹும், யார் ஒரு கூட்டத்தாருக்கு ஒப்பாகிறார்களோ அவர்களும் அவர்களை சார்ந்தவர்கள் நபிகள் சொன்னார்கள். அப்ப அன்புக்குரிய சகோதரர்கள் பாருங்க, இந்த ஹயாஸ்டர் நீங்க எப்படி செஞ்சாலும் ரெண்டு ஹரிஸ்கூல் எப்படியும் மாட்டத்தான் போறீங்க. சுத்தமான ஹராம் நபிகளார் தடுத்து இருக்கிறாங்க, செய்ய முடியாது. அடுத்ததான் அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இப்ப ஹேஸ்டைல் முடிஞ்சு இந்த தாடியை வந்து டிசைன் பண்றாங்க. இஸ்லாத்துல என்ன சொல்லிருக்கிறாங்க, தாடியை வளரணும். இஸ்லாத்துல வந்து கட்டளையிட்டு இருக்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், தாடியை விடுங்க, வளர விடுங்க. இன்றைக்கு சகோதரர்களே, தாடியை வளர்க்கிறத விட்டு இருக்கிறதே கொஞ்சம் தாடி. அந்த தாடியை டிப்புக்காக எப்படி தெரியுமா தயார் செய்வாங்க? இதை சின்ன சின்ன கீரு, அந்த ஒரு கீரை விட்டு அடுத்த கீரை, கண்டம் விட்டு கண்டம் பாயிற மாதிரியான ஸ்டைல்கள் இன்றைக்கு தாடியில நடக்குது. அப்ப சகோதரர்கள் அகப்பட்டு, ஏன் நீங்க இப்படி தாடியை நாசமாக்குறீங்க, ஏன் நீங்க இப்படி டிசைன் போட்டீங்கன்னு கேட்டா சொல்லுவாங்க, என்ன ஹசரத், உங்களுக்கு மொபைல் தெரியாதா? ஒரு மூன்று நாளைக்கு ஒரு ஃபன், அவ்வளவுதான். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இவர்களுக்கு மறந்து விட்டார்கள், நான் திப்போகிற அந்த மூன்று நாட்களுக்கு இடையில் என்னுடைய மரணம் வந்துவிட்டால், என்னுடைய சக்கராச்சூட நிலைமை வந்துவிட்டால், என்னுடைய முடிவு என்னவாகும் என்பதை மறந்ததன் காரணமாகத்தான் இப்படி அனாவசியமாக கதைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அதே மாதிரி இப்ப தாடியெல்லாம் ஸ்டைல் போட்டுருவாங்களா, அடுத்த புருவத்துல கையப்பாங்க, புருவத்தை வலிப்பாங்க, புருவத்துல நடுவாக ஒரு கோடு போட்டுருவாங்க, அல்லது மெல்லியதாக ஒரு கோடு போட்டுருவாங்க. இதை வந்து சாதாரண நமக்கும் அல்லாஹ்வுடைய சாபம், அதை தெரிந்து கொண்டு வலிச்சுட்டாரா இல்லையா, அவனுக்கும் அல்லாஹ்வுடைய சாபம். அன்புக்குரிய சகோதரர்கள், அல்லாஹ்வுடைய சாபம் கிடைப்பது என்பது சும்மா சாதாரணமாக ஒரு விஷயம் கிடையாது. அல்லாஹ்வுடைய சாபம் கிடைச்சால், அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இல்லையென்றா, அல்லாஹ்வுடைய ரிதா, அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தம் இல்லையென்றா, சுவர்க்கத்தை நோக்கி கூட பார்க்க முடியாது. அப்ப அன்புக்குரிய சகோதரர்களே, இதுவும் மார்க்கத்துக்கு முரணான விஷயம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அடுத்ததாக, இன்னைக்கு வாலிபர்கள், ஆண்கள், பெண்கள் எல்லாரும் சகோதரர்களை, தொழுகை இல்லாத நேரத்தில் சேர்த்துக் கொண்டிருக்கிறதுக்கு மார்க்கத்தை அனுமதி இருக்குதா? நபிகளார் குறித்தே சொல்றாங்க, பெண்களை குறித்து சொல்றாங்க. அப்ப ஆண்களுக்கு எப்படி இருக்கும்? பெண்களோட முடி இயற்கையிலே நீட்டமா தான் இருக்குது. அப்படியேப்பட்ட பெண்களை குறித்து நபிகளார் சொல்றாங்க, இந்த பொய் முடிகளை சேர்க்கக்கூடிய பெண்கள், சேர்க்குமாறு கேட்கக்கூடிய பெண்கள், ரெண்டு பேரும், ரெண்டு பேருக்கும் எல்லாம் அவருடைய சாபம் உண்டாகட்டும். பொய்கொண்டை சேர்க்கிறது எந்த அளவுக்கு பாவம் என்றால், மதீனாவை சேர்ந்த ஒரு பெண் ஒரு நபிகளாட்ட வந்து கேட்கிறத யார சொல்லலாம், என்னுடைய மகள் திருமணம் முடிச்சு விட்டாள், என்னுடைய மகள் திருமணம் முடித்ததற்கு பின்னாடி ஒரு நோய் ஏற்பட்டு மகளுடைய தலையில இருந்து கொண்டை முடிகள் உதிர்ந்து கொண்டிருக்கின்றன, ஆனால் அவருடைய கணவர் கொஞ்சம் அவருடைய மனைவி அழகாக இருப்பதை விரும்புகிறார். ஹதீஸ்ல வருது, அழக விரும்புகிறார், அழக கொஞ்சம் எதிர்பார்க்கிறார், இந்த தலைமுடி கொற்றதால் அழகு இல்லாமல் போய்விடும். எனவே நான் வந்து ஒரு மகளுடைய தலைக்கு வந்து வேறு முடிகளை சேர்க்கலாமான்னு கேட்கிறார். இது டிசைனுக்கு சேர்க்கறது கேட்கல, ஒரு வகையில பார்த்தா விருப்பம் கூட சொல்லலாம். ஏண்டா ஒரு வாலிப பெண்மணி திருமணம் முடிச்ச புதிய காலம், அதே நேரத்தில் கணவரும் விரும்புகிறார், ஆனால் அந்த கொண்டை முடியெல்லாம் உகுறுது. நபிகளார் சொல்றாங்க, முடியாது, வேண்டாம். நான் அல்லாஹ்வுல் வாசிலத்தவல் முஸ்தௌசில கேட்டு வந்த பொம்பளைகள் செல்லி அனுப்புறாங்க. பொய்க்கொண்டை சேர்க்கிறவர்கள், சேர்க்குமாறு கேட்கக்கூடியவர்கள் எல்லாத்துக்கும் அல்லாஹ்வுடைய சாபம்.
அப்ப அன்புக்குரிய இஸ்லாமிய ஒவ்வொரு பாவமான விஷயம் என்பதை பாருங்க. அதே மாதிரிதான் இப்ப என்ன செய்வாங்க தெரியுமா, போய் கொண்டு வாங்குவாங்க, அதே மாதிரி தாடி டிசைன் பண்ணிடுவாங்க, தலையை ஹேர் ஸ்டைல் போட்டுருவாங்க. அடுத்ததாக ஆடைகள் வாங்குவாங்க. இப்ப போறதுக்கு ஆடைகள் தேவையான, பள்ளிக்கு வர சாதாரண எடுப்போம் ட்ரிப்போ கூட யாரும் முடியல. ட்ரிப்போ அதுக்குன்னு ஒரு ஃபெஷன் ஒன்று இருக்குது. எப்படி ஃபெஷன், பெரிய யாத்தையாக உருவப்படம் போட்டு ஒரு உருவம் பதிஞ்ச ஒரு டி ஷர்ட்னு வாங்கணும், அல்லது மிகப்பெரிய உருவம் போட்டு ஒரு பறவை உருவம் பறந்து கொண்டிருக்கிற மாதிரி டி ஷர்ட் வாங்கணும், அல்லது எங்கேயாவது மாற்றின ஒருத்தன் ஏதாவது ஒரு வகையில் ரெக்கார்ட் வச்சிருப்ப அவன் பேர் பதிச்சு அவன் உருவம் பதிச்சு டி ஷர்ட் வாங்கணும், அப்பதான் இன்றைக்கு மெடலிஸ்ட் ஆகும். அதே மாதிரி லேஞ்சு வாங்குவாங்க. லேஞ்சிலையும் கூட உருவப்படம் பதிக்கப்பட்டிருக்கும், பெரிய லேஞ்சாக இருக்கணும், அதுலேயும் ஒருத்தன் உருவம் இருக்கும். இவைகளும் வாங்கணும். தலையில கட்டுறதுக்கு ஒரு லேஞ்சு, கையில பாவிக்கிறதுக்கு இன்னொரு லேஞ்சு, இப்ப டி ஷர்ட் வாங்கியாச்சு, ட்ரௌசர் வாங்க போகல. எப்படி தெரியுமா ட்ரௌசர் வாங்குவாங்க, இஸ்மாலா இருக்கும் கரண்டுக்கு கீழால் அதுக்குன்னு கேட்டு வாங்குறாங்க, இருக்கமான ட்ரௌசர்கள் வாங்குறாங்க. அதே மாதிரி மாற்று மன சகோதரர்கள் ஒப்பாகிற மாதிரி ட்ரௌசர்கள் வாங்குறாங்க. கேட்ட உடனே பதிவு இதெல்லாம் பள்ளி கொடுக்கறது இல்ல, மூன்று நாளைக்கு மட்டும்தான் இதுல வந்தது. அன்புக்குரிய சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கரண்டுக்கு கீழே இருக்கக்கூடியவர்கள் என்ன சொன்னாங்க தெரியுமா, லா யன்ஸுருல்லாஹு இலைஹி யௌமல் கியாமா, யார் கரண்டுக்கு கீழால் பெருமைக்காக யானைகளை அணுகிறார்களோ அல்லாஹு தஆலா மறுமையில் பார்க்க மாட்டான். இப்னு உமர் ரலியல்லாஹு அவர்களுடைய ஒரு செய்தியை பாருங்கள், முஸ்லிம பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய செய்தி. ஒரு நாள் இப்னு உமர் ரலியல்லாஹு அவர்கள் ஒரு இடத்துல நின்று கொண்டிருக்கிறாங்க. ஒரு மனிதர் இப்னு உமர் ரலியல்லாஹு அவர்கள் தாண்டி போறாங்க. அந்த போற மனிதர் இஸ்மா கொடுத்திருக்கிறார், கரண்டுக்கு கீழே கொடுத்திருக்கிறார். இவர் அந்த சகோதரர் அழைச்சி கேட்கிறாங்க, சகோதரர் நீங்க எங்க, உங்களை பத்தி கொஞ்சம் சொல்லுங்கன்றாங்க. அப்ப இவர் அவனை பற்றி அறிமுகம் என்று கொடுத்ததற்கு பின்னாடி அந்த சஹாபி இப்னு உமர் ரலியல்லாஹு அவர்கள் அந்த மனிதரை பார்த்து என்ன சொல்றாங்க தெரியுமா, நீங்கள் இந்த இஸ்மா கொடுத்திருக்கிறீங்க, கரண்டுக்கு கீழே கொடுத்திருக்கிறீங்க, மன் ஜர்ர இஸாரஹு, யார் தன்னுடைய கீழாடை இழுத்து செல்கிறார்களோ என்று சொல்லிவிட்டு இடையில இப்னு உமர் ரலியல்லாஹு அவர்கள் ஒரு விஷயத்தை, மிக முக்கியமான ஒரு விஷயத்தை விளங்கப்படுத்துறாங்க. என்ன விஷயம் தெரியுமா, லா யுரீது பிதாலிகல் மஹீலா, நீ கரண்டுக்கு கீழே உடுக்கிறவே பெருமை, பெருமைக்குரிய ஒரு அமல், நரகத்துக்குரிய அமல், இதை நீங்கள் கண்டிப்பாக மனதில் வைத்துக் கொள்ளுங்க சகோதரர்கள். இன்னைக்கு எவ்வளவு பயான்களை சொன்னாலும் இன்னைக்கு இஸ்மாவுடைய விஷயத்தில் இன்றைக்கு நிறைய பேர் அதை கொஞ்சம் கூட பார்க்கிறாங்க இல்லை. இதுல கண்டிப்பாக கவனம் வரணும். ஏன் தெரியுமா, சொல்லுவாங்க இஸ்மால் உடுக்காம என்ன போனா ரோட்ல போற வாரவங்களை கேட்பாங்க, இல்ல வெள்ளமா, இல்ல வெள்ளம் வந்திருக்கிறா, அல்லது மொபைல் இல்லையே ஃபெஷன் இல்லையே வந்து பசார் ஆட்கள் கேட்பாங்க ஒரே காரணத்துக்காக, அல்லது ஃபேமிலியில் எல்லாரும் அப்படித்தான் உடுக்கிறாங்க, நான் மாத்திரம் இஸ்மால் இல்லாமல் உடுத்துட்டு போனேன், அது ஃபேமிலிக்கு அழகு இல்லைன்னு பொய்யான காரணங்களை சொல்லிக்கொண்டு மக்களுக்காகவே அல்லாஹ்வுடைய ரசூலுடைய கட்டளை நீங்கள் புறக்கணிக்கிறீர்கள். எனவே சகோதரர்களை அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். அடுத்ததாக இப்ப ட்ரிப் போறதுக்கு வந்து ஒரு வேன் செட் பண்ணணும். இப்ப வேன் செட் பண்ணனா அதுக்கு பிடித்தா பாப்பா வந்து வேன் எப்படி இருக்குது, நல்ல பவர்ஃபுல் பஃபர் எல்லாம் செட் பண்ணிருக்கா, மியூசிக் எல்லாம் எல்லா முறையும் போட முடியுமா, அந்த வேனை டிரைவ் பண்ணிட்டு வர டிரைவர் தான் எப்படி நம்மளோட ஒத்து போவாரா, சிகரெட் குடிக்கிற டைம் அவரும் குடிப்பாரா, மியூசிக் போட்டு அவர் அழைக்க மாட்டாரா, நைட்ல அங்கிங்கெல்லாம் சுத்துவதற்கு வீணாக அரட்டை அடிப்பதற்கு அழைத்தால் அவர் வருவாரா, இப்படியான எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் அந்த வேனையும் புக் பண்றோம், அந்த வேனை ஓட்டிட்டு வர டிரைவரையும் நாங்கள் ஒத்துக்கொள்றோம். அன்புக்குரிய இஸ்லாமிய சொல்ல கேட்கிறேன், இது இஸ்லாமிய அடிப்படையில் இருக்கிற சுற்றுலாவா அல்லது மார்க்கத்துக்கு முரணாக சுற்றுலாவா? இதை போறதுக்கு முன்னாடி வாங்குற சாமான்கள் இன்னும் சாமான இருக்குது, கடையில போய் நாலஞ்சு செயின் வாங்குவாங்க, நாலஞ்சு ஒன்று ரெண்டு அது கூட கூடாது, நாலஞ்சு செயின் வாங்கிடுவாங்க, கழுத்துல மாட்டி மாட்டி மாட்டி. எந்த அளவுக்கு சகோதரர்களே, அந்நியோட வீட்டில் வளர்க்கிற நாய்கள் எப்படி கழுத்துல ஐந்து ஆறு பத்து பதினைந்து மாட்டி இருக்குதோ, இதே விட கேவலமாக இன்றைக்கு நம்முடைய முஸ்லீம் சமுதாய வாலிபர்கள் நாலஞ்சு செயின்களை கழுத்துல மாட்டிடுவாங்க. ஒரு பத்து மோதிரம், பத்து விரலுக்கும் பத்து மோதிரம், அது கூட எக்ஸ்ட்ரா காலுக்கும் இன்றைக்கு போடுறாங்க, காது விரல்களுக்கும் போடுறாங்க, காதுக்கு என்ன செய்வாங்க, காதுக்கு வைக்கிறாங்க. அதே மாதிரி இந்த புருவத்துக்கு மேல இன்னொரு ஜாதி முதல் ஒரு ஸ்டோன் ஒன்று வந்திருக்குது, அதை விட்டுறாங்க, காந்த மாதிரி மெக்னெட் அதை விட்டுறாங்க. இப்படி நிறைய அநியாயமான விஷயங்கள் ஈடுபடுறாங்க. அன்புக்குரிய சகோதரர்களே, இப்படி எல்லாம் செஞ்சு அந்த சுற்றுலா கூடுமென்னு சொல்ல வர்றீங்களா, சுத்தமான ஹராம்.
அடுத்ததாக அன்பு குறி இஸ்லாமிய சகோதரர்களே, இது எல்லாம் மார்க்கத்துக்கு தயாராக வச்சா போறதுக்கு முன்னாடி போர் எடுப்பாங்க, மேடம் கொட்டுறதுக்கு ஏதாவது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் எடுப்பாங்க, மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எடுத்துக்கொள்வாங்க. ஏன் ஜொலியாக போகணும்? அன்புக்குரிய சகோதரன் ஜொலியாக போகணும் என்ற காரணத்துக்காக. இப்ப என்ன போறாங்க, போய் போக வச்சா எங்க ட்ரிப் முடிவு செஞ்சாலும் அந்த இடத்துக்கு போயிடுவாங்க. போனதற்கு பின்னாடி அந்த இடத்துல ஈடுபட்ட அட்டகாசங்களை பாருங்க, அந்த இடத்துல செய்கிற அட்டகாசங்களை பாருங்க. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, மாற்றின சகோதரர்களுடைய முக்கியமான சீசன் என்பதனால் அவங்களோட மதத்தில் அதை எல்லாருக்கும் கலக்க இல்லை. மியூசிக் குரு ஏற்பாடு செய்வாங்க, அதே மாதிரி ஆண்கள் பெண்கள் கலக்கரமான நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்வாங்க, எல்லாமே நடக்கும். இதுல போய் நம்முடைய முஸ்லிம் சமுதாயமக்களும் கலந்து கொள்ற கவலையான காட்சிகள் நம்ம பார்க்கிறோம். அடுத்ததாக அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இப்போ அவங்க என்ன செய்வாங்க தெரியுமா, போற டைம்ல போயிட்டு முடிந்ததற்கு பின்னாடி ஒரு ஆணை பார்த்தா இவர் உண்மையான ஆணுன்னு சொல்ல முடியாது. பெண்களை மாதிரி யாரும் அறிஞ்சிருப்பார், ஒரு பொம்பளையை பார்த்தா அவ வந்து டி ஷர்ட் ஜீன்ஸ்களோட ஆண்கள் மாதிரி இருக்கும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள் தெரியுமா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் அல் முத்தஷப்பிஹீன மினர் ரிஜாலி பின் நிசா, பெண்களுக்கு ஒப்பாகக்கூடிய ஆண்களையும் ஆண்களுக்கு ஒப்பாகக்கூடிய பெண்களையும் அல்லாஹ்வுடைய தூதர் சபித்தார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் சாதமித்தார்கள் என்று இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய செய்தி புகாரியில 5885 ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. அப்ப அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, நம்ம ஏன் இவ்வளவு நல்ல முறையில் உற்சாகமாக இருக்கிற நாங்கள், நல்ல பார்த்தால கம்பீரமாக இருக்கிற ஆண்கள் ஏன் பெண்களமாக ஆடி அறியணும்? அதே மாதிரி பெண்கள் ஏன் ஆண்களமாக ஆடி அறியணும்? அல்லாஹ்வுடைய சாபம் கிடைக்கிறது என்பதை மறந்து விட்டீர்களா, அல்லது இந்த ஹதீஸ் தெரியாமல் செய்கிறீர்களா, அல்லது ஹதீஸை தெரிந்தும் எனக்கு மார்க்கமெல்லாம் சரிப்பட்டு வராது என்ற பிடிவாதத்தை செய்கிறீர்களா? அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, ஒரு கொஞ்ச நேர இன்பத்துக்காக வேண்டி, ஒரு சில நாட்கள் சந்தோஷத்துக்காக வேண்டி இந்த மார்க்கத்தை நீங்கள் என்ன செய்ய துறந்து விடாதீங்க. அல்லாஹ்வுடைய தூதருடைய சாபத்தையும் விலை கொடுத்து வாங்கிக் கொள்ளாதீர்கள், பயந்து கொள்ளுங்கள். அடுத்ததாக அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இன்னைக்கு போகக்கூடிய வாலிபர்கள் முகத்தில எதையெல்லாம் பூசிக்கொள்றாங்க, இந்த கொழும்புல வச்சு பார்த்தா இவரனு திட்டம் பிடிக்கலாம், முரணியாக்கு போய் பார்த்தா அவர்தான் ஆள், ஆனா திட்டம் பிடிக்க முடியாது. இங்கே ஒரு முகம் அங்கே ஒரு முகம், என்ன காரணம், அங்க போன மார்க்கமும் இங்க வந்த மார்க்கம். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, முகத்தில் இருக்க ரூக்களை மாற்றிக் கொள்கிறார்கள், அடுத்தது சந்துகள்ல நெஞ்சு பகுதியில சொக்கி பகுதியில பச்சை குத்திக் கொள்றாங்க. இதுக்கும் நபிகளா சொன்னார்கள், பச்சை குத்த கூடியவர்களுக்கும் அல்லாஹ்வுடைய சாபம், பச்சை குத்துமாறு கேட்கிறவர்களுக்கும் அல்லாஹ்வுடைய சாபம். அன்புக்குரிய சகோதரரே, சாதாரண விஷயம் கிடையாது. இன்னைக்கு சுற்றுலா என்ற பெயரில் நீங்கள் செய்கிறீங்களே, இவைகள் அனைத்தும் சாதாரணமான கிடையாது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அடுத்ததாக அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, நம்ம பாதையில் போறதாக ஸ்டிப்பை விடல, சாதாரணமாக நம்ம ரோட்ல போறதாக இருந்தாலும் அந்த ரோடுக்கு வந்து பாதைக்கு ஒரு ஹக்கு இருக்குது, அதுக்கென்ன உரிமை இருக்குது. பாதையில போகக்கூடியவங்க இருக்கிறாங்க, அவங்களுக்கு அவங்களோட சுதந்திரமா போறதுக்கு விடணும். நம்ம எங்களுடைய வேலையை பார்த்து நாங்களோட வேலையை முடிச்சுட்டு போகணும். ஆனா இன்றைக்கு என்ன செய்யறோம் தெரியுமா, பாதையில போகிற பெண்களை குழப்புறோம், பாதையில போற பெண்களுக்கு நம்ம ஹிந்தடிக்கிறோம். இது சர்வ சாதாரணம், ட்ரிப் வந்துட்டா இது ஒரு படி மேலே ஏறி இன்றைக்கு வாலிபர்கள் செய்கிற காட்சிகள் நம்ம பார்க்கிறோம். அல்லாஹ் குர்ஆன் எப்படி சொல்றான், நபியே மீனான ஆண்களுக்கு சொல்லுங்கள், அவர்களுடைய பார்வையை தாழ்த்திக் கொள்ளட்டும், அவர்களுடைய மர்ம உறுப்புகளை பாதுகாத்துக் கொள்ளட்டும், மீனான பெண்களுக்கும் சொல்லுங்க பார்வையை தாழ்த்திக் கொள்ளுமாறு சொல்லுங்கள், அதே மாதிரி அவர்களுடைய மர்ம உறுப்புகளை காத்துக் கொள்ளுமாறு சொல்லுங்கள் என்று இரு பாதாரங்களையும் பார்த்து அல்லாஹ் சொல்லி இருப்பதனுடைய முக்கியமான காரணம் என்ன தெரியுமா, பொதுவாக ஆண்களாக இருக்கலாம் பெண்களாக இருக்கலாம், வாலிபம் என்ற ஒன்றை அடைந்ததற்கு பின்னாடி எதிர்பாளர்களுடைய கவர்ச்சிகள் தானாக வரும், இயற்கையாக வரும். அந்த கவர்ச்சிகளை மதித்த இஸ்லாம் தான் பார்வையை தாழ்த்திக் கொள்ளவும் சொன்னது, வயசு வந்து சக்தி பெற்றால் திருமணம் முடித்துக் கொள்ளவும் சொன்னது. அன்புக்குரிய சகோதரர் பாருங்க, இஸ்லாம் எவ்வளவு உணர்வு பூர்வமான மார்க்கம் என்பதை பாருங்கள், நியாயமான மார்க்கம் என்பதை பாருங்கள். ஆனால் இன்னைக்கு நம்முடைய வாலிபர்கள் சுற்றுலா என்ற பெயரில் ஒரு கூட்டம் நூறணியாக்கு போறவே பெண்களை குழப்பதற்கு தான், பெண்களோடு விளையாடுவதற்கு தான், பெண்களை நையாண்டி செய்வதற்கு தான், அதுக்கென்ன ஒரு கூட்டம் போறாங்க. சில சகோதரர்கள் சகோதரர்களே, இந்த பயான்களை சில நேரம் செயல்படுத்தி விட்டு திரும்பி கவலைப்பட்டு சொல்லக்கூடிய செய்திகளை கேட்டா கண்ணீர் சிந்துகிற காட்சி. ஒரு சகோதரர் சென்பவரிடம் சொல்கிறார், அவர் இந்த ஊர் இல்லாத காரணத்தை விஷயத்தை மட்டும் சொல்ற, எங்கேயோ இருக்கிற ஒரு ஆள், அவர் என்ன சொல்றாரு தெரியுமா,
நாங்கள் வளமையாக சுற்றுலா போவோம். ட்ரிப் போனா ஒரு 5 பேர் 6 பேர் 7 பேர் சேர்ந்து போவோம். எங்க எல்லாருக்கும் 5 நாள் ட்ரிப்புக்கு செலவாகிறதே ஒரு 3000 ரூபாய் 5000 ரூபாய் தான். அப்ப எப்படி நீங்க ட்ரிப்ப கொண்டு போறீங்கன்னு கேட்டால், சுத்தமான ஹராம் சகோதரர்கள். போற வார வழியில மக்களை கொள்ளை அடித்து சாப்பிடுவார்கள், ஹராம். அப்பாவி பெண்கள் கடையில் இருப்பாங்க, இவங்களை ஏமாத்தி விட்டு இன்றைக்கு நிறைய வாலிபர்கள் சாப்பிடுறாங்க. தொழில ஏதோ உமா வாப்பாடு சல்லிகளை கொஞ்சத்தை சுரண்டுறதுக்குன்னு ட்ரிப்போவாங்க. இப்ப சாப்பிடுறதுக்கு சாப்பாடு வேணுமா இல்லையா, களவெடுப்பார்கள். அனுபவிப்பதற்கு ஏதாவது களவெடுப்பார்கள். அவர்கள் சொல்லுகிறார்கள், நம்ம 6 பேர் 7 பேர் சேர்ந்து சாப்பாடு வாங்குறதுக்கு சேவை பண்ணினாலும் பரவாயில்ல. எதுக்கு தெரியுமா, நம்ம சல்லிகளை போட்டு சேவை பண்ணுவோம். எல்லாரும் சேர்ந்து சல்லிகளை போட்டு ஒரு பெண்ணை கூலிக்காக அமர்த்துவோம். அந்த பெண்களோடு நாங்கள் அனைவரும் சேர்ந்து விபச்சாரத்தில் ஈடுபடுவோம் என்று வாய்கூசாமல் சொல்கிறார்கள் வாலிபர்கள். இந்த குர்ஆன் வசனத்தை மறந்து விட்டார்கள். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான், வலா தக்ரபு ஸினா, விபச்சாரம் செய்யாதீர்கள். நல்லா சொல்லுங்க, எப்படி சொல்ல முடியுமா, வலா தக்ரபு ஸினா, விபச்சாரத்துக்கு நெருங்க வேண்டாம், விபச்சாரத்துக்கு நெருங்கவே வேண்டாம் என்று அல்லாஹ்வு தஆலா சொல்கிறான் என்றால், இன்றைக்கு சுற்றுலா என்ற போர், சுற்றுலா என்ற போர்வையை போர்த்தி கொண்டு இன்றைக்கு நிறைய பேர் விபச்சாரத்தை ஈடுபட்டுறதை பார்க்கிறோமா இல்லையா சகோதரர்களே. நிறைய பேர் மாட்டிப்பட்டும் இருக்கிறாங்க, நிறைய பேர் மக்களுக்கு தெரியாமல் அல்லாஹ்வு பார்க்காமல் தான் இருக்கிறான் என்ற சிந்தனையில் இன்றைக்கு நிறைய பேர் பாவத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறாங்க. இவைகளெல்லாம் மாறணும், நம்முடைய சகோதரர்கள் திரும்பணும். நாங்கள் மார்க்கத்துக்கு உட்பட்ட ஆண்களாக பெண்களாக மாறணும். எப்பொழுது நாங்கள் திரும்ப போகிறோம், விபச்சாரத்தில் ஈடுபடுகின்ற நேரம் நபிகளார் சொல்கிறார்கள், ஒரு மனிதன் விபச்சாரம் செய்யும் நேரத்தில் அவன் உண்மையான முஃமினாக விபச்சாரம் செய்ய மாட்டான். விபச்சாரத்தில் ஈடுபடுகிற நேரத்தில் அல்லாஹ் அவனுடைய ஈமானை பறித்தெடுத்து விடுகிறான். இந்த நேரத்தில் உதாரணத்துக்கு ஏற்கிற சகோதரர்களே, ஒருத்தன் விபச்சாரம் செய்து கொண்டிருக்கிறான், இந்த நேரத்தில் அவனுடைய ரூஹ் பிரிந்து விட்டால், அவனுடைய மரணம் ஏற்பட்டு விட்டால், ஈமான் இல்லாதவனை மரணிக்கிறான். அதே மாதிரி நபிகளார் சொன்னார்கள், நிறைய பேர் சுற்றுலா போற நேரத்திலையும் தான் நூறடியாக ஹோட்டல்கள் எடுத்து தங்குற நேரத்திலையும் தான் மது அருந்துவாங்க, வைன் யூஸ் பண்ணுவாங்க, பீர் குடிப்பாங்க. சுத்தமான ஹராமா இல்லையா மதுபானம் அருந்துவது? நபிகளார் சொல்றாங்க, மதுபானம் குடிக்கிற ஒருத்தன் ஈமான் இருக்கிற நேரத்தில் குடிக்க மாட்டான். குடித்து கொண்டிருக்கிற நேரத்தில் எல்லாம் ஈமான பறிச்செடுக்கிறான். நான் கேட்கிறேன், ஈமான் இல்லாத நேரத்தில் உங்களுடைய மௌத்து வந்தால் உங்களுடைய கடைசி நிலைமை என்னவாகும் சகோதரர்களே? அப்ப இவைகளை வந்து நம்ம கண்ணுங்கருத்தமாக இருக்க வேண்டும். நபிகளார் சொன்னார்களா இல்லையா, ஒரு மனிதர் இருக்கிறான், எந்த நாளும் சூனத்துடைய அமல்களே செய்து கொண்டிருப்பான், சொல்லுகிறான், ஓதுகிறான், நோன்பு நோக்கிறான், சக்காத்து கொடுக்கிறான், எல்லா அமல்களும் சுவர்க்கத்துக்கு கொண்டு போய் சேர்க்கும். இப்ப இவருக்கும் சுவர்க்கத்துக்கும் இடையில் இருக்கிற கெப்ப அந்த ஒரே ஒரு முழந்தான். இந்த ஒரே ஒரு முழந்த இருக்கிற நேரத்துல இவன் வந்து ஒரு பாவமான காரியத்தை செய்வான், நரகத்தில் போய் விழுந்துருவான். பண்பான சகோதரர்களே, இப்படி சொல்லப்பட்ட கூட்டத்தில் நானும் நீங்கள் ஆகிவிட்டோம் என்றால், எங்களை மாதிரி கைசேலப்படக்கூடியவர்கள், எங்களை மாதிரி கவலைப்படக்கூடியவர்கள், எங்களை மாதிரி நஷ்டமானவர்கள் யாருமே இருக்க முடியாது. இந்த விஷயத்துக்கு கொஞ்சம் கண்ணு கருத்துமாக இருந்த சகோதரர்கள். அடுத்ததாக இன்னொரு விஷயம் என்னவென்றால், இப்பொழுது இவைகளெல்லாம் மார்க்கத்துக்கு முரணான முறையில் ட்ரிப் போறாங்க. ட்ரிப் போறவங்க பயணம் போறட்டும், என்ன துவாக ஓடணும், எப்படி போகணும், தொழுகையுடைய விஷயத்தில் எப்படி கவனம் செலுத்தணும், இந்த அறிவே இல்லாமல் இருக்கிறார். அன்புக்குரிய சகோதரர்களே, ஒருத்தர் பயணம் போற நேரத்தில் வந்து, ஒருத்தர் சுற்றுலா போற நேரத்தில் வந்து எந்த முறை கையாளும் என்று இஸ்லாம் சொல்லித்தராமல் இருக்கிறது. பயணம் போறதுக்குரிய ஒழுங்குமுறையில் இஸ்லாம் மிக திட்ட தெளிவாக சொல்லித் தருகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயணம் போறதுக்கு முன்னாடி போற ஒருத்தர் இருப்பார், ஊர் இருக்கிற ஒருத்தர் இருப்பார். முசாஃபிர் ஒருத்தர் இருக்கும், முக்கியமான ஒருத்தர் இருக்கும். முசாபிரா பயணம் போகக்கூடியவர், முக்கியமாக போகாமல் வீட்டில் இருக்கக்கூடியவர். அவர் ரெண்டு பேருக்கும் இடையில விடைபெட்டு செடி வாழ்த்து அனுப்புற துவாவை நபிகளார் கட்டுத்தந்தாங்க. போறவர் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு என்ன துவா ஊதிட்டு போகணும், வீட்டில் இருக்கிறவங்க போறவங்களை எப்படி வழி அனுப்பணும், அஸ்தவதி குழுவாக உள்ளது நான் தவியோ அதாவது போறவர் சொல்லிட்டு போகணும், வழி அனுப்புறவர் அஸ்தவதி உள்ளாக தீவக அமானத்தக்க ஹவாச்சியும் அமானுக்கு அதை சொல்லணும், அல்லது ஜவுவதக்க ரெண்டு துவாக்கள் நபிகள் காணி தந்திருக்கிறார். இந்த துவா யாருக்குமே பாடமில்லை. அதே மாதிரி சகோதரர்களே, வாகனத்தில் ஓடினா பிரயாண துவான் இருக்கு. நான் கேட்கிறேன், இந்த ஹுத்துபாவை ஒன்று கொண்டு இருக்கக்கூடிய சகோதரர்களே, உங்கள் எத்தனை பேருக்கு பிரயாண துவா பாடம், பிரயாணத்தில் எப்படி செய்யணும்,
ஹதீஸ்ல வர சஹீஹ் முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஹதீஸ், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பிரயாணத்துக்காகவே ஒட்டகத்தில் ஏறிவிட்டார்கள் என்றால் கப்பர சலாசன் மூன்று முறை தக்பீர் சொல்வார்கள், அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர். அதனை தொடர்ந்து சுப்ஹானல்லாஹி சஹ்ஹரனா ஹாதா வமா குன்னா லஹு முக்ரினீன் வஇன்னா இலா ரப்பினா லமுன்கலிபூன். அல்லாஹும்ம இன்னா நஸ்அலுக ஃபீ ஸஃபரினா ஹாதா அல் பிர்ர வத் தக்வா வமினல் அமலி மா தர்வா. அல்லாஹும்ம ஹவ்வின் அலைனா ஸஃபரினா ஹாதா வதுப் அன்னா பஹுதா. அல்லாஹும்ம அன்த ஸாஹிப ஃபி ஸஃபர் வல் ஃகலீஃபத ஃபி அல் அஹ்ல். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் மஅஸாஇ ஸஃபர் வகஆபத் அல் மன்பர் வஸூல் அல் முன்கலிப ஃபி அல் மாலி வல் அஹ்ல். இந்த துஆவோட மீனிங் பாருங்க, யா அல்லாஹ் பிரயாணத்துல நீதான் தோறும், பிரயாணத்துல கெட்ட காட்சிகள் விட்டு நம்மளை பாதுகாத்துரு, கெட்ட விஷயங்கள் விட்டு நம்மளை பாதுகாத்துரு, உன்னோட சேர்த்துக்கொள். எவ்வளவு அழகான மீனிங் சகோதரர்களே, இந்த துவா நம்ம எத்தனை பேருக்கு பாடம், பாடம் இல்லாதவர்கள் பார்த்தால் எழுதுகிறோமா? இது வேறு நேரப்போக்களை சொல்றது, வெளியில கொஞ்சம் கூட்டியே பாட்டை போட்டுருங்க, ஏற முன்னாடியே பாட்டு ட்ரிப் ஆரம்பிப்பதற்கு முன்னாடியே வாலிபுரம் கொஞ்ச நேரம் அப்படி உட்கார்ந்து கொண்டிருக்கும், வாங்க செக் பண்ணுவாங்க பாட்டு ஒழுங்கா போகுதா, வெளியுமா நல்லா இருக்குதா, இல்லாட்டி செஞ்சுக்கிட்டே போயிட்டுருவோம். நான் கேட்கிற சகோதரர் இதெல்லாம் இஸ்லாம் அனுமதிக்கிற சுற்றுலாவா? அப்படி இந்த துவா ஓடும். அடுத்ததாக பயணத்துல வந்து தொழுகையும் விடக்கூடாது. அப்ப இஸ்லாம் வந்து ஒருத்தன் பயணம் போற ஒருத்தர் சிரமப்படக்கூடாது கஷ்டப்படக்கூடாது என்பதற்கு தொழுகையும் சேர்த்து தொழுவது எப்படி, சுருக்கி தொழுவது எப்படி, இதையும் காட்டி தந்திருக்கு. இன்றைக்கு சேர்த்து சுருக்கி தொழுறதுக்கு இஸ்லாம் இலகுவான முறையை காட்டி தந்திருந்தும் நானும் இந்த ட்ரிப்பெல்லாம் தொழுகவே இல்லை. பேங்க் சொன்னாலும் பள்ளிக்கு போக கிடையாது. பயணத்தில் இருக்கிற நேரத்தில் வந்து நேரத்துக்கு தொழ வேண்டிய அவசியம் இல்லை. அதாவது ஜம்மு கசரமும் இருக்குது, தொழுகையை சேர்த்து தொழலாம் சுருக்கி தொழலாம், சட்டமன்ற தெரிஞ்சிருக்கும். அப்போ தெரியாதவர்களை பற்றி கேட்கணும், நான் மூன்று நாள் ட்ரிப்போ போறேன், எப்படி சேர்த்து தொழுகிறது, எப்படி சுருக்கி தொழுகிறது, இது சம்பந்தமான அறிவோடு போகணும் சகோதரர்களை. அடுத்ததாக இந்த நாங்கள் பார்க்கிறோம் ட்ரிப்புகளுக்கு போற சுற்றுலா போடுற சில இடங்கள் இருக்கும், ஆண்கள் பெண்கள் கலவனாக இருக்கும், எல்லாரும் ஒன்றாக தீங்குவார்கள், எல்லாரும் ஒன்றாக கலந்து கொண்டு அந்த நிகழ்வுகளில் ஈடுபட்டுக் கொண்டிருப்பார்கள். இப்படியான இடங்களுக்கு நமக்கு போக முடியும் என்றால் முடியாது சகோதரர்களே. தனிமையாக போயிட்டு வரலாம், ஆண்களுக்கு இடத்துக்கு போய் வரலாம், நான் எங்களோட மேலே பார்த்துக்கிட்டு வர வேண்டியதை தவிர பெண்கள் இருக்கிற இடத்துக்கு நாங்கள் போய் அவர்களை நல்லாண்டி செய்து அவர்களை குழப்பி அவர்களோட கதைத்து, யாருமே அறிமுகம் இல்லாதவர்கள் டிப்போய்ட்டு வந்து அறிமுகமான மாதிரி ஒரு நடிப்பு. அன்புக்குரிய சகோதரர்கள் எவ்வளவு பாவம் தெரியுமா? நபிகளா சொன்னார்கள், ஒரு மனிதன் ஒரு பெண்ணோடு தனிமையாக இருக்க வேண்டாம், பிரயாணம் செய்ய வேண்டாம் என்று நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் பயணம், அதாவது தங்குற ஒரு நாள் பயணம் கூட பெண்கள் வந்து மஹரம் இல்லாமல் போகக்கூடாது. இதுல வந்து நாங்கள் கண்ணும் கருத்துமாக இருக்கும். ஆனால் சகோதரர்களே, இன்றைக்கு இந்த நிலைமை எல்லாம் மாறிவிட்டது. ட்ரிப்போர் என்ற பேரில் மார்க்கத்துக்கு முரணான முறை நிறைய பேர் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அடுத்ததாக அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இப்ப ஆண்கள் எந்த அளவுக்கு மோசமான கலாச்சாரங்களை தனக்குள் எடுத்துக்கொள்றாங்களோ இதே மாதிரி இன்னைக்கு பெண்களும் ட்ரிப்பண்ட அவங்களும் வித்தியாசமாக தயாராகிறோம். எப்படி தெரியுமா? இறுக்கமான ஆடை, உடம்பு தெரிகிற மாதிரி ஆடை, அந்நி ஆண்களுக்கு அலங்காரங்களை வெளிப்படுத்துகிற மாதிரி ஆடை. அன்பார்ந்த சகோதரர், இதெல்லாம் கூடுமா? இதெல்லாம் சாதாரண பாவமா? சாதாரண பாவம் கிடையாது. தந்தைமார்களே, சகோதரர்களே, உங்களுக்கு கீழால் பிள்ளைகள் இருந்தால் தங்கச்சிமார் இருக்கும், அல்லது உங்களுடைய பராமரிப்பு கீழாக இருக்கிற பெண் பிள்ளைகள் இருப்பார்கள். இவர்களுடைய விஷயத்தில் கவனமாக இருந்து கொள்ளுங்கள். நபிகளா சொல்கிறார்கள், என் மிகராஜுக்கு போயிருந்த நேரத்தில் எல்லா நரகவாசிகளும் காட்டப்பட்டிருச்சு, அதில் இரண்டு கூட்டம் காட்டப்படவில்லை, அதில் ஒரு கூட்டம் தான் வலிசாவும் சில பெண்கள். எப்படியாப்பட்ட பெண்கள் தெரியுமா? காசியாத்தில் ஆறு ஆடையை அணிந்தும் அணியாத பெண்கள், ஒன்றோ மெல்லிய ஆடை அணிந்திருப்பார்கள், அல்லது ஆடை அணிஞ்சி அவுரத்துகள் மறைக்கப்பட வேண்டிய பகங்கள் விளங்குற மாதிரி ஆடைகள் அணிந்து கொண்டிருப்பார்கள். அதே மாதிரி சகோதரர்களே, மாயிலாத்தூள் எப்பொழுதும் அடுத்த ஆண்களின் பக்கம் சாயக்கூடிய கவர்ச்சியாக இருக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். முனியிலாத்தூள் ஒன்றோ இந்த பெண்கள் போய் ஆண்கள் மீது சாய்வாங்க, அல்லது பெண்களுடைய சில டிக்ஸுகளின் மூலமாக அடுத்த ஆண்களை தன் பக்கம் கவர்ந்திருப்பார்கள். இப்படியாப்பட்ட பெண்கள் இந்த எல்லா பெண்களையும் சொல்லி 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 நபிகளார் சொல்கிறார்கள், நான் இது கொள்ளை சொன்ன, இப்படியாப்பட்ட பெண்கள் சொர்க்கத்துக்கு நுழைய மாட்டார்கள், சொர்க்கத்துக்கு நுழைய மாட்டார்கள் என்று ஒரு பக்கமாக வைங்க.
சுவனத்துடைய வாசனையை கூட நுகர மாட்டார்கள். அந்த அப்படியாப்பட்ட மோசமான பெண்களுக்கும் சுவனத்துடைய வாசனைக்கும் மத்தியில் இவ்வளவு இவ்வளவு தூரம் இருப்பதாக நபிகரா சொன்னார்கள். எத்தனை கிலோமீட்டர் தூரம் என்பது நபிகரா சொல்லல, மசீரத்து கதாவக்கதா, இப்படியாப்பட்ட தூரம். அப்ப இவ்வளவு தூரம் என்பதை பாருங்கள். அன்பாண்ட சகோதரர்களே, தந்தைமார்களே, உங்களுடைய பின்னோக்கில் இப்படி ஆடை அணியக்கூடிய பழக்கம் இருக்குதா? இது டிப்ல மட்டுமல்ல, சும்மா இருக்கிற இடத்துல அப்படித்தான். கலவர் இப்படியாப்பட்ட முறையில் அணிந்து கொண்டு போவதற்கு அனுமதி கொடுக்கிறீங்களா இல்லையா? சில பெற்றோர்கள் வந்து கடுமையாக இருப்பாங்க, இருக்கமா விட்டு கொடுக்காதீங்க, மெல்லி ஆடை அணியாதீங்க, ஆனா டிப் பண்ண வந்துட்டா எல்லாத்துக்கும் அனுமதி. சில தந்தைமார்கள் டிப் பண்ண வந்துட்டால் எல்லாத்துக்கும் அனுமதி கொடுப்பாங்க. இப்ப டிப் என்ன செய்வாங்க தெரியுமா? அன்னி ஆண்களுக்கு முன்னால் இடமாறுவார்கள், பேசிய மடித்துக்கிட்டு அன்னி ஆண்களுக்கு முன்னால் இடமாறுவார்கள். அப்படி என்ன சொன்னார்கள்? வாசல திருவியத்தை ஒரு பெண் பூசிக்கிட்டு ஆண்கள் இருக்கிற இடத்தை தாண்டி சென்றால் விபச்சார பெண்களுக்கு சமரண்டு நபிகளா சொன்னார்கள். அப்ப அன்பான சகோதரன், இந்த விஷயத்திலே நாங்கள் சிந்திக்காமல் இருக்கிறோம். அதே மாதிரி பெண்கள் எப்படி போகணும், பாதையில் நடக்கிற நேரத்தில் எப்படி நடக்கணும் என்பதும் இஸ்லாம் சொல்லுது. ஜாகிரியா காலத்தில் ஒரு பழக்கம் இருந்து எப்படி தெரியுமா? பெண்கள் வந்து அவருடைய காலில் வந்து கால் சலந்தைகள் அவைகளை போட்டுக்கிட்டு பாதையில் நடந்து போவாங்களாம். பாதையில ஆண்கள் இருப்பதை கண்டால் அந்த ஆண்கள் வந்து நம்மளை கொஞ்சம் திரும்பி பார்க்கணும் என்ற காரணத்துக்காக வேண்டி கால்களை கொஞ்சம் பலமாக அடித்து அடித்து நடப்பார்கள். இது ஜாகியா காலத்தில் இருந்த மோசமான பழக்கம். இஸ்லாம் வந்ததற்கு பின்னால் நபிகளார் இறுதி தூதராக வருகிறார். மறைக்கப்பட வேண்டிய அலங்காரங்களை அடுத்தவர்களுக்கு காட்டுவதற்காக வெளிப்படுத்துவதற்காக இந்த பெண்கள் கால்களை அடிக்கிறாங்க, அடிக்க வேண்டாம் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆன் வசனத்தில் இருக்கிறார். அதே மாதிரி சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா நபிமார் நபியை பார்த்து என்ன சொல்ற தெரியுமா? நபியே குல்லி அஸ்வாஜிக், அலங்காரங்களை வெளிக்காட்ட கூடாது, பெண்கள் அப்படி வெளிக்காட்டுவது தடை என்பதை அல்லாஹு தஆலா மிக தெளிவாக சொல்கிறார். இந்த குர்ஆனை தெரிந்திருந்தும், இந்த குர்ஆனை படிச்சிருந்தும், அடிக்கடி பயான்களை கேட்டும் இன்றைக்கு தந்தைமார்கள் நிறைய பேர், அதனால் மூத்த சகோதரர்கள் நிறைய பேர் தங்களுடைய பெண் பிள்ளைகள் இப்படித்தான் உடுக்கிறார்கள் தெரிஞ்சுக்கிட்டும், எங்களுடைய சகோதரர்கள் இப்படியான ஆடை கலாச்சாரம் உள்ளதால் மூழ்கி போய் இருக்கிறார் என்பதை அறிந்து கொண்டும் இன்றைக்கு தடுக்காமல் பார்த்துக் கொண்டிருக்கிறீங்களே, இதே கூட ஒரு பாவம் இருக்குமா? இதைகளை சிந்திச்சு பாருங்க. குறிப்பாக சொல்கிறேன், சுற்றுலாக்களின் போது இந்த விஷயங்கள் மிகவும் கண்ணு கருத்துமாக இருந்தால் எனது அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, நாங்கள் இந்த இஸ்லாமிய அடிப்படையில் சுற்றுலாக்களை மேற்கொள்வதற்கு முயற்சிப்போமாக. அந்த சுற்றுலாக்களில் போய் மார்க்கம் அனுமதித்த காட்சிகளை நம்ம பார்ப்போம், அல்லாஹ்வுடைய படைப்பினங்களை பார்த்து சிந்திப்போம், அவைகளை நினைச்சு அல்லாஹ் இவ்வளவு ஆற்றல் மிக்கவனா, அல்லாஹ் இவ்வளவு சக்தி மிக்கவனா என்ற அல்லாஹுடைய குதிரத், அல்லாஹுடைய சக்தியை பற்றி நாங்கள் ஒருவரும் சிந்திப்போம். எனது எல்லாம் நாங்கள் போகக்கூடிய ஒவ்வொரு பயணங்களையும் அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் பொருத்தமான பயணங்களாக மாற்றுவானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். الحمد لله الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد فقد قال الله تعالى في قرآنه الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم إذا جاء أجلهم لا يستأخرون ساعة ولا يستقدمون أنبكر إسلامي سهولر غير إذ وريكم இஸ்லாமிய அடிப்படையில் சுற்றுலா மேற்கொள்வது எவ்வாறு என்ற அடிப்படையில் நாங்கள் பார்த்தோம். சுருக்கமாக சொல்வதாக இருந்தால், அல்லாஹும் ரசூலும் அனுமதித்த வகைகளை நமக்கு தாராளமாக செய்யலாம், அல்லாஹும் ரசூலும் இவைகளை கூடாது என்று சொல்லியிருக்கிறாங்களோ அது எல்லா சந்தர்ப்பங்களும் கூடாதுதான். ட்ரிப் என்றால் ஆகுமாவும், இந்த ஊரில் இருக்கிற நேரத்தில் ஹலால் ஹராம், ட்ரிப் என்றால் ஹலால், இப்படியாப்பட்ட நிலைப்பாடுகளை விட்டு நானும் நீங்கள் என்ன செய்கிறோம்? மீண்டுகிறோம். இது தப்பான நிலைப்பாடு, இது தவறான நிலைப்பாடு என்பதை புரிந்து கொள்ளும். அடுத்ததாக அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த உலகத்தில் வாழ்கிற ஒவ்வொரு மனிதனுக்கும் எப்பொழுது மௌத்து வரும், எப்பொழுது அவரை வந்து
அந்த மலக்குள் மூத்த ஒரு ரூஹை கைப்பற்றுவான் யாருக்குமே சொல்ல முடியாது. கேள்விப்படுறோமா இல்லையா? இப்பதான் சந்திச்சாரு, ஜும்மாவும் ஜும்மாவும் சந்திச்சாரு, ஆனால் அசருக்கு பின்னாடி சந்திப்போம் என்று விடைபட்டு சென்றார். திரும்பி வரல, போயிட்டு வந்துட்டு ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணல, கடைக்கு கொஞ்சம் போயிட்டு வாரம், பைக்ல வந்து போறாரு, போற வழியில பைக்ல அப்படியே ஆக்சிடென்ட் ஆகி உடனடியாக மௌத்தாகிறேன். சகோதரர்களே, மௌத்து என்பது எப்போ வரும் என்று எனக்கு தெரியாது. எனவே நாங்கள் மார்க்கத்துக்கு முரணான காரியங்களை செய்த நிலையில், சுற்றுலா என்ற பெயரில் மியூசிக் கேட்டுக்கொண்டிருக்கிற நிலையில், பெண்களோடு விபச்சாரத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிற நிலையில், மதுபானம் யூஸ் பண்ணிக் கொண்டிருக்கிற நிலையில், மோசமான காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிற நிலையில், அடுத்தவர்களுக்கு அநியாயம் செய்து கொண்டிருக்கிற நிலையில், அடுத்தவர்கள் உரிமையை பறித்து நாங்கள் சந்தோஷப்பட்டுக் கொண்டிருக்கிற நிலைமையில், அல்லாஹ் பாதுகாக்கணும், நம்மளுடைய ரூஹ் பிரிக்கக்கூடிய ரூஹ் பிரியக்கூடிய நேரம் வந்து நம்முடைய ரூஹ கைப்பற்றப்பட்டு விட்டால் நம்முடைய நிலைமை என்னவாகும் என்று புரிந்து கொள்ளுங்கள். கடைசி நேரத்தில் நமக்கு மௌத்து வருவது விளங்கும். அதனால் அல்லாஹ் சொல்கிறான், அவர்கள் நேரம் வந்தாச்சா ஒரு கணப்பொழுது கூட முற்படுத்தப்படவும் மாட்டாது, பிற்படுத்தப்படவும் மாட்டாது. இன்னொரு அல்லாஹ் சொல்கிறான், கடைசி நேரம் வருகிற நேரத்தில் மக்கள் அழகுவார்கள். எப்படி தெரியுமா? அதாவது கொஞ்சம் அவகாசம் இருந்திருந்தேன், நான் இந்த உலகத்தில் எவ்வளவு விட்டு விட்டு இருந்தேனோ எல்லாத்தையும் செய்துவிட்டு நான் திரும்பி வர்றேன், அப்ப ரூஹ கைப்பற்றுங்க என்று சில மனிதர்கள் அலறுவார்கள். அல்லாஹ் சொல்கிறான், கல்லா, இவர் சொல்றதுல அப்படியெல்லாம் இல்லை, இது போய் ஒரு மணி ஒரு உள்ளரல் டைம் வந்தாச்சுன்னா நீங்க நாங்கள் அழைக்கிற அழைப்புக்கு விரைவளித்துத்தான் ஆகணும் என்று அல்லாஹ்வுத்தர மிக தெளிவாக சொல்கிறான். என் அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த உலகத்தில் நான் நீங்கள் வாழப்போகிற காலம் சொற்ப காலம் என்பதை மறந்து விடாரு. நபிகரா சொன்னார்கள், துன்யா என்பது நீங்களுக்கு வந்து சிறை கூடம் போன்றது, காவிர்களுக்கு சொர்க்கம் போடும். ஏன்னா காவிர்கள் வந்து தடையுமே இல்லையே, எதையும் செய்யலாம், நினைத்ததை நினைத்த மாதிரி செய்யலாம். ஆனால் முஸ்லிம்களுக்கு நினைத்ததை நினைத்த மாதிரி செய்யக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தை அல்லாஹ் தர பெண்களை வச்சிருக்கிறார். நினைத்ததை நினைத்த நேரத்தில் நினைத்த மாதிரி செய்ய ஆசை இருக்கிறா? அல்லாஹ் இப்ப போடுற கண்டிஷனை நம்ம கட்டுப்படணும். உலகத்தில் வாழ்ற நேரத்தில் கூடும் என்ன சொல்றாங்களோ அதைத்தான் நம்ம பின்பற்றணும். கூடாது நல்லா அவசியம் தடுக்கிறாங்க, அப்படி நம்ம முற்றுமுழையாக அவர்களை விட்டு விலகி கொள்ளணும். அப்பதான் நானே மறுமையில அது தீர்ப்புக்கு பின்னால் சுவரலோகத்துக்கு நானும் நீங்களும் அல்லாஹ்வுத்தர போவதற்குரிய பாக்கியம் தரணும். போறதற்கு பின்னால் நினைத்ததை நினைத்த நேரத்தில் நினைத்த மாதிரி அனுபவிக்கிறார் என்பதில் மாற்றுக்கருத்தை கிடையாது. எல்லாம் ரஹ்மான், எல்லா நேரங்களிலையும் மௌத்துக்கு ரெடியாக இருக்கிற மக்களாக நம் அனைவரும் ஆக்கியருள்வானாக. الحمد لله رب العالمين.